ශ්‍රීලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ නමවැනි විධායක ජනාධිපතිවරණය වෙනුවෙන් පැවති ජනාධිපතිවරණයෙන් තේරියපත් වූ ජනාධිපති අනුර කුමාර් දිසානායක මැතිතුමන් දිවුරුම් දීමේ උත්සවය සඳහා දැන් ජනාධිපති කාර්යාල පරිශ්‍රයේ සූදානම්. ඒ වෙනුවෙන් වූ වැඩ කටයුතු මෙවැනි විටත් අභිමානෙන් ගෞරවණීය ලෙස සිදු කිරීම සඳහා අවැසි පරිසරය මෙහි සංවිධානය කොට පවතිනවා. ජාතික රූපවාහිනිය ජාතික ගුවන් විදුලිය ඇතුළු කොට ඇති අනෙකුත් සිරු නාලිකා ඔස්සේ මෙතැන් සිට මෙම උත්සවය සජීව ලෙස නරඹන්න ඔබට පුළුවන්කමක් තිබෙනවා. அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். இலங்கை தாய் நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி அவர்கள் இன்று பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார்கள். நாங்கள் இப்பொழுது காடி முகத்திடலில் இருக்கின்ற ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து நேரடியாக இணைந்திருக்கின்றோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற பௌத்த பிக்குகள், கிறிஸ்தவ அருத்தந்தையர்கள், இந்து மத குருக்கள் மற்றும் இஸ்லாமிய மௌலவிகள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்களோடு நாங்கள் அவர்களை பணிவன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற வெளிநாட்டு ராஜதந்திரிகள், தூதுவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதோடு இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற இலங்கை தாய்நாட்டின் பிள்ளைகள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த தேசிய நிகழ்வானது சர்வதேசம் உற்று பார்க்கின்ற ஒரு உன்னத நாள். 23ஆம் தேதி இன்று 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் இந்த நிகழ்வினை நாங்கள் தேசிய தொலைக்காட்சி அலைவரிசைகளின் ஊடாகவும் வானொலிகளின் ஊடாகவும் சமூக ஊடகங்களின் ஊடாகவும் நேரடியாக வழங்க காத்திருக்கின்றோம். ஆகவே அவற்றின் ஊடாகவும் இணைந்து கொள்கின்ற அனைத்து உறவுகளையும் நாங்கள் இந்த வழியிலே அன்போடு வரவேற்கின்றோம். Venerable Theatres, Reverend Fathers, Hindu and Islamic religious heads, Your Excellencies, dignitaries, distinguished guests, a very good morning to each and every one of you. Today, on the 23rd of September 2024, we witness the swearing-in ceremony of our nation's 9th Executive President. Today certainly marks a significant moment for Sri Lanka. And we'd also like to bring to your notice that this national event is telecast and broadcast simultaneously in all channels. தேரிபத்துனு ஜனாதிபதிதுமா தென் ஸ்ரீ லங்கா பிரஜாதாந்திரிக சமாஜ்வாதி ஜனரஜே அகவின் சுருதுமன் இதிரியே திருரும் தினவாயதி அனுர குமார திசாநாயக வனமம ஸ்ரீ லங்கா பிரஜாதாந்திரிக சமாஜ்வாதி ஜனரஜே ஜனாதிபதி உரிய காரியஹ கர்த்தவ்யம் ஸ்ரீ லங்கா பிரஜாதாந்திரிக சமாஜ்வாதி ජනරජේ ආණ්ඩුක ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුකූලව අවංකව ඉටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවටද මාගේ උපරිම ශක්ති ප්‍රමාණයෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක ව්‍යවස්ථාව ආරක්ෂාවට අනුගමනය කරන බවටද ගෞරව බහුමානී යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. අනුර කුමාර දිසානායක වනමම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ශ්‍රී ලංකාවේ දේශය තුළ වෙනම රජයක් පිහිටුවීමට කෙලින්ම හෝ අන්‍යාකාරයෙන් ශ්‍රී ලංකාව තුළදී හෝ ඉන් පිටදී ආධාර දීම, අනුබල දීම, අනුග්‍රහය දැක්වීම, මුදල් ලිදවීම, ධෛර්ය දීම හෝ දේශනා කිරීම නොකරන බවටද ගෞරව බහුමාන්‍ය යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි.
I would now like to invite the 9th Executive President of the Democratic Socialist Republic of Sri Lanka, His Excellency Anura Kumara Dissanayake, to make the inaugural address to the nation. இலங்கை தேசத்தின் 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அனுருகுமார திசாநாயக்க அவர்கள் இப்பொழுது நாட்டு மக்களுக்காக உரை நிகழ்த்துவார். ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜ்வாதி ஜனரஜே கரு ஜனாதிபதி அனுரு திசாநாயக்க மெத்துமான்ட் கௌரவனி ஆராதனை ஜாத்திய அமதிம சந்தா வெடமோ வதால கௌரவனிய மாநாயக அகமதுரன் வகன்சேலாகின் அப்பே பியத்துமான்கின் குருக்கள் துமன்லகின் மவிலு துமல்லகின் இவகேம தானாபதி வருண் மகாகுமசாரீஸ்வரன் இவகேம அக்ரவன்சகாரதுமா இவகேம ஆராதித்த சிலு அமுத்தான்கின் அவசராய் அபிதன்னு அப்பேரட்டே பிரஜாதந்திரவாதே வெதகத்ம லக்ஷணே தமாய் ஜனதா விசின் தமம் பாலனிட பத்கரகணியம் சந்தா பாலகே தோரா பத்கரகணியம் நமுத் மெத்திவர்ணிட சந்த பிரகாசிட பத்கிரி மகா பாலகே தோரா பத்கரகணியமின் பமனா பிரஜாதந்திரவாதே அவசன்வன்னேனே ஏ பிரஜாதந்திரவாதே மூலிக லக்ஷணிய குவத் அபேரடத்துல பிரஜாதந்திரவாதே சக்தி மத்கிரியம் வெனுவேன் வியூவியான்கே சக்திமத்பாவே இவகேம நீதிவல யம் சக்திமத்பாவியாக அவசியபாபி பிரிகன்னும் இனிசாமா பிரதம கொட்டமா பேராட்டே ஜனதாவட தனுவத்கரன கெமதி மேராட்டே பிரஜாதந்திரவாதி வினுவின் மாகி உப்பரிம கெப்பவீம மாகி தூர காலத்துல்த்து பெண்ணும் கரணும் சூதானம் இவகேம அபேராட்டே மெத்திவாரணேகதி பலகோமாருவேதி ஏ பிரஜாதாந்திரிகளை சிசிதுவும் இத்திஹாசியாக திபினவா கிசிது விட்டக மெத்திவாரணேகதி சிதுவின் பலகோமாருவ கிசிது நாயகே பிரதிக்ஷேப கொட்டனே ஏ அணு அமீன் ஹிட்டப்பு ஜனாதிபதி கரு ரணில் விக்ரமசிங்க மெத்துமா ஜனதாவகே ஜனவரம சுகதுவ பிளியார கனிமின் மே பிரஜாதந்திரவாதி பலகோமாரு வெனுவின் எதுமாகே கெப்பவீம எதுமாகே ஆதர்ஷேட்ட பேன் மிசுதி வந்தேன் இவகேம அப்பீதா கெம்புரின் தேருங்கரன் திபினவா அப்பட லபென் இத்தாமத் அபியோகாத்மக ரட்டா அப்பே தேசபாலனே மேட்ட வட பிரிசுது வீத்து ஜனதா விசாலெஸ் அபேக்ஷாக்கர யாபத் தேசபாலன சாஸ்கிருதிக அவசியதாவே திபினவா இது அப்ப ஏவினுவின் கெப்பவின் சூதானம் அப்பேரட்டே தேசபாலகையா தேசபாலனை பிலிபந்தவன் புதுப்பருவே சங்கே திபின்னே அயாபத் அதஹசா ஏ சுதுசு நெத்திதனக் வகை அதஹசக் திபின்னே இனி சப்பே பெத்தங்க அப்பி உப்பரி மலிச நெவத்த தேசபாலனை கெரிஹித் தேசபாலகையா கெரிஹித் மகாஜனகே கௌரவியா மகாஜனகே விஸ்வாசியத் கினேம சதா அப்பகே பார்ஷின் கலேஹகி சியல்ல கரண சூதானம் இவகேம் அப்பிட்ட லபின மே கெம்புருத்தம அறுபுதைய புது ஆண்டுவகட்டு புது தேசபாலன பக்ஷகட்டு புது புத்கலுக்கட்டு பமண பியமங்கலேக தேக்கில விஸ்வாசகரன்னேனே முதல் மா மீட்ட பிறத் பிரகாசகலத்தின் மா இந்திரஜாலிகேக் நோவே மா மெஜிக் கருவிக் நோவே மா மேராட்டே புதுனு சாமானிய புரவசி
හැකියාවන් තිබෙනව නොහැකියාවන් තිබෙනව දන්න දේවල් තිබෙනව නොදන්න දේවල් තිබෙනව හැබැයි මගේ ප්‍රමුඛතම කාර්යය හැකියාව නුරාගෙන දන්න දේ එක්රැස් කරගෙන වඩාත් හොඳ තීන්දුව తీරන අරගෙන මේ රට මෙහෙවීමයි ඒ නිසා ඒ සාමික මෙදියත් වීමේ පංගු කරුවේ කොටස් කරුවේ බවට පත්වීම තමයි මගේ වගකීම ඒ වෙනුවෙන් සාමික මෙදියත් වීමේ කොටස් කරුවේ බවට මා පත්වෙන ඒ වගේම මේ අරුබුදේ නිමා කිරීමේදී පොදු පුරවැසියන්ට සියලු ශේෂ්ත්‍රවල රැටි සල වගකීමක් තිබෙනවා මා හැම දෙනාගේම සහය අපේක්ෂා කරන ඒ වගකීම ඉටු කිරීම වෙනුවෙන් නමුත් අප තේරුම් අරන් තිබෙනවා රටේ ජනාධිපතිවරයා ලෙස මේ කාර්ය මෙහෙවීමේදී ප්‍රමුඛතම හා ප්‍රධානතම වගකීමක් මා සතු තිබෙන බව එනිසා ක්‍රියාවෙන් භාවිතාවෙන් හැම අවස්ථාවකදී මේ රටේ පුරවැසියන්ට මම ඒත්තු ගන්න ඕන සූදානම් මේ අභියෝගයේ පියමන් කිරීම සඳහා මට පැවරී තිබෙන වැඩ කොටස මා නිසි පරිදිින් ඉටු කරන බව මේ සමාජයට ඒත්තු ගන්න මම සූදානම් ඒ වගේම විශේෂයෙන්ම අපි දන්නවා අපේ රට ජාත්‍යන්තරමය සහය අවශ්‍යයි එනිසා ලෝකයේ කවර බලබෙදීම් තිබුණත් අපිට වඩාත් වාසි සහගත ලෙස ඒ රාජ්‍යන්නක කටයුතු කිරීම අපි අපේක්ෂාවක් තිබෙනවා අපි ලෝකෙන් හුදකලා බවට පත්වුණු රාජ්‍යයක් නෙවෙයි ලෝකයේත් එක්ක සාමූහික ඒකබ්බත ඉදිරියට යවිතු රාජ්‍යයක් ඒ පිළිබඳ අවශ්‍යතා තීන්දුව తీරන ගන්න අපි කිසිසේත්ම පැකිලෙන්නේ නැහැ ඒ වගේම අපේ රට ගොඩනැගීමේදී කර්මාන්තකරුවන්ට විවසායකන විශාල කාර්යභාරයක් තිබෙනවා එනිසා ඔවුන් වඩාත් ශක්තිමත්ව අපේ රට ගොඩනැගීම සඳහා රජයේ ක්‍රියාවලියට සහය දෙයි උදව් කරයි කියන විශාල බලාපොරොත්තුවක් අපිට තිබෙනවා ඉතින් අවසාන වශයෙන් මම කියන්නේ අපේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදී විසින් මාව ජනාධිපතිවරයාට තෝරාපත් කරගෙන තිබෙනවා ඒ තෝරාපත් කර ගැනීම සඳහා ජනතාව ඡන්දය මට ලබා දීලා තිබෙනවා මට ලබා නුදුන් ඡන්ද ප්‍රමාණිකුත් තිබෙනවා එනිසා අපේ ජයග්‍රහණයේ සංවිතිය සහ ප්‍රමාණය පිළිබඳව අපිට ඉතා හොඳ අවබෝධයක් තිබෙනවා එනිසා මාගේ පාලන කාලය තුළ මට පැවරී තිබෙන කාර්යය තමයි අපට සහය නොදුන් අපි විශ්වාස නොකරන පුරවැසියන්ද සහය ලැබිය දීම සහ විශ්වාසය ගොඩනගා ගැනීම ඒ කාර්ය සාර්ථකව නිම කළ හැකි කියන දැඩි විශ්වාසයක් තිබෙනවා ඉතින් අපි ඉදිරියේදී මේ සියල්ල ප්‍රායෝගිකවත් ඉදිරියේදී මේ සියල්ල ඔබට අත්දැකීම් අත්විඳින්න පුළුවන් වේවි ඒ සඳහා සියලු ජනතාවගේ සහාය අපේක්ෂා කරනවා තෙරුවන් සරණයි දෙවි පිහිටයි සියලු දෙනාටම භූමි ස්තුතියි